மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ லாக்டவுன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-944. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் தேவி சரணே வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். பொதுவாக நம்ம நிகழ்ச்சியில் பலமுறை ஆஸ்மா பற்றி பேசியிருக்கோம். குறிப்பாக வந்துட்டு இந்த சளிகாரங்களை தான் அதை பற்றி அதிகமாக பேசும். பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு சிலருக்கு நார்மலான டஸ்ட் அலர்ஜி, ஒரு பைக் ரைட் லாங் ரைட் போகிறாங்க அதில் ஒரு டஸ்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு அதுக்குள்ளே வந்துட்டு டக்குன்னு ஸ்னீசிங் ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வெயிலையும் சரி ஒரு சில இடங்களில் மழை பெய்யறதுனால ஆஸ்மா தொந்தரவுகள் பல வகையாக கூட்டிகிட்டே போகுது. அதை பற்றி பேசலாமா? ஓகே. இப்போ நார்மலாக நம்மளுக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி வந்து இருந்தது அப்படின்னா பின்னாடி நம்மளுக்கு வந்து ஆஸ்மாவாக நம்மளுக்கு மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட் எப்பயுமே நம்மளுக்கு வந்து அலர்ஜி மாதிரி தான் ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். வெயிலில் போகிறாங்க அப்படின்னா தூசி பட்டுச்சு, இல்லை ஒரு அனிமல்ஸோடைய ஹேர்ஸு ஏதாவது ஒன்று நம்ம மூக்கு துவாரங்களில் நம்மளுக்கு போயிடுச்சு அப்படின்னா உடனே தும்மல், அலர்ஜி அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா புகைக்குள்ள அதே மாதிரி ஏதாவது ஸ்மோக் அந்த மாதிரி நிறைய ஸ்மோக் எமிஷன் ஆகக்கூடிய இடங்களில் வந்து அவங்க இருக்காங்க, அப்படி இல்லாட்டி ஒரு மில் பக்கத்தில், மசாலா கம்பெனிஸ் அந்த மாதிரி பக்கத்துலலாம் அந்த டஸ்ட் துகள்கள் வந்து நிறைய பறக்கக்கூடிய இடங்களில் வந்து வசிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குலாம் க்ரானிக்காக வந்து தொடர்ந்து அந்த தூசுகள் வந்து நுரையீரலுக்குள்ளே போய் படிஞ்சு நுரையீரல் கொஞ்சம் வீக்காகி அவங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி, சைனசைட்டிஸ், ஆஸ்மா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி முக்கியமாக நம்மளுக்கு ஆக்குபேஷன் காரணமாக, தொழில் சார்ந்த பிரச்சனைகள் காரணமாகவும் நம்மளுக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி, ஆஸ்மா, வீசிங், சைனசைட்டிஸ் இந்த மாதிரிலாம் இருக்கலாம். அதே மாதிரி காட்டன் டெக்ஸ்டைல்ஸு இந்த மாதிரி இடத்துலலாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த காட்டன் அந்த சின்ன சின்ன துகள்கள் எல்லாமே நம்மளுக்கு மூக்கு துவாரங்கள் வழியாக நம்மளுக்கு போய் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அது நுரையீரலில், சுவாச குழாயில் கொஞ்சம் கொஞ்சமாக அது படிஞ்சு அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து மூச்சு தடைப்பட ஆரம்பிக்கும். கொஞ்சம் படிஞ்சு நம்மளுக்கு வந்து அந்த கேப் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து ஃபில் பண்ணிடுச்சு அப்படின்னா மூச்சு வந்து நம்மளுக்கு தடைப்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஆஸ்மாவாக நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு ட்ரை காஃப் மாதிரி தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ட்ரை காஃபை தொடர்ந்து நம்மளுக்கு சளி அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு உள்ளேயே நம்மளுக்கு வந்து உருவாக ஆரம்பிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இம்யூனிட்டி ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால ஏதாவது சாதாரணமாக வெளியே போய் தண்ணி குடித்தாலோ, இல்லை பச்சை தண்ணி குளிர்ந்த தண்ணி ஏதாவது குடித்தாலோ, இல்லை குளிர்ந்த தண்ணியில் குளிச்சுட்டு வந்தாலோ, இல்லை காலையில் எழுந்திரிச்சோடனே கை வந்து குளிர்ந்த தண்ணியில் கை வச்சா கூட அவங்களுக்கு வந்து தும்மல், அலர்ஜி, ஸ்னீசிங் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே அவங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து பாடியும் சென்சிட்டிவாக இருக்கும், அதே மாதிரி இம்யூனிட்டி லெவல்ஸும் வந்து ரொம்ப லோவாக இருக்கனால அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே காணப்படும். அதுக்கப்புறமா ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெரிடிட்டி வழியாக பிறந்த குழந்தைங்கள்லேருந்தே ஒரு சில பேர்த்துக்கு வந்து வீசிங், ஆஸ்மா தொந்தரவு, இந்த சளி தொந்தரவு எல்லாமே இருக்க ஆரம்பிக்கும். அவங்களுக்குலாம் பேசிக்காக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நுரையீரல் வந்து சின்ன வயசுலேருந்தே சைல்ட்ஹுட்லேருந்தே வந்து ரொம்ப வீக்காக தான் அவங்களுக்குலாம் இருக்கும். இப்போது இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த காரணங்கள் அப்படிலாம் நம்மளுக்கு வச்சு ஆஸ்மா நம்மளுக்கு பிரச்சனைகள் வருது. முக்கியமாக நம்ம சித்த மருத்துவத்தில் அப்படின்னு நம்மளுக்கு ஆஸ்மா, இந்த சைனசைட்டிஸ், சளி இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து எதை மையமாக வச்சு நம்மளுக்கு வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து மாந்தம், செரிமான கோளாறு. இந்த மாந்தம் நம்மளுக்கு வயிற்றில் நம்மளுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம குடல்லேருந்து நம்மளுக்கு அது சளியாக தான் நம்மளுக்கு உற்பத்தி ஆகி வரும். ஆக்சுவலாக எப்பயுமே வந்து சளி நம்மளுக்கு உற்பத்தி ஆகக்கூடிய இடம் வந்து நம்மளுக்கு குடல்லேருந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகி வந்து அது மேல் நோக்கி நம்ம நுரையீரலை தாக்கி நம்மளுக்கு சுவாசம் எல்லாத்தையும் நம்மளுக்கு தடைப்படுத்தி மூச்சுத்திணறல் அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி விடுது. நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு குடல்லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமான காரணம் வந்து நம்மளுக்கு அந்த மந்தம் பிடிக்கிறது. மந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம உண்ணக்கூடிய உணவு வந்து சரியாக செரிமானம் ஆகாமல் மேல் நோக்கி நம்மளுக்கு வாந்தியாகவும் நம்மளுக்கு வெளியாகாமல், அதே மாதிரி கீழ் நோக்கி நம்மளுக்கு பேதியாவோ இல்லை மோஷன் வழியாகவோ நம்மளுக்கு வெளியாகாமல் அந்த உண்ட உணவு வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே தங்கி அது ஒரு புளிச்ச ஏப்பத்தை ஏற்படுத்தி விட்டு நம்மளுக்கு செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டு பசி மந்தத்தை வந்து ஏற்படுத்தி விட்டு பசி இல்லாமல் இருக்கிறத ஏற்படுத்தி விட்டு
ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டு நம்மளுக்கு வந்து வயிற்றுக்குள்ளே அந்த உணவுகள் வந்து செரிக்காமல் நம்மளுக்கு தங்கிரும். ஸோ அந்த டைம் தான் நம்ம வந்து மந்தம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மந்தம் பிடிக்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு சென்சேஷனும் நம்மளுக்கு இருக்காது, நம்மளுக்கு நாக்கில் வந்து சுவையின்மை அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய பேர்த்துக்கு காணப்படும். அதே மாதிரி பசி இருக்காது, சளி வந்து ரொம்ப நுரையீரல் ஃபுல்லாக நம்மளுக்கு சளி இருக்கப்போ நம்மளுக்கு பசி இருக்கவே செய்யாது. அதுக்கப்புறம் பசி இல்லை, சரியாக சாப்பிடலை அப்படின்னா உடல் மெலிவு வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு ரைனோ வைரஸ் பிரச்சனைக்கே நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து நல்லா எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த பசியின்மையும் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா நல்லாவே வெயிட் வந்து லாஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் டியூபர்க்லோசிஸ் பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து உடனே சடன் வெயிட் லாஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. சளி பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து உடம்பு அந்தளவுக்கு வந்து பல்கியாக வந்து தேரவே செய்யாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் காமனாக வந்து சளி பிரச்சனைங்க இருக்கவங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கெலாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெறும் ட்ரை காஃப் மட்டும்தான் இருக்கும், எவ்வளோதான் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சளி வந்து வெளியே வராது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெலாம் சளி உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நுரையீரலை சுற்றி நல்லா ரொம்ப சளி நல்லா கெட்டியாக இருகல் தன்மையாக கோர்த்துக்கிட்டு ட்ரையாக ஒரு பவுடர் ஃபார்மேட்டில் அது அப்புன போல் நம்மளுக்கு காணப்படும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ட்ரை காஃப் தான் அவங்களுக்கு இருக்கும். ட்ரை காஃபே வந்து ரொம்ப சிவியராக இருக்கும், எவ்வளோ தான் இருந்தாலும் வெளியே வந்து சளி வந்து வெளியே வராது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையும் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். சாதாரணமாக நம்மளுக்கு சைனசைட்டிஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே காமிக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா தலைவலி, தலை பாரம், அதே மாதிரி மூக்கிலேருந்து நீர் வந்து ரொம்ப வடிகிறது, காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபுல்லாக தும்மல் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, பசியின்மை, அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்குலாம் வந்து ஹெட் வெயிட் மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு கீழே குனிஞ்சாவே தலை சுத்த ஆரம்பிக்கும். ஏன்னா அப்படின்னா நம்மளுக்கு அந்த தலையில் வந்து நம்மளுக்கு ஃப்ளூயிட் லெவல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது நீர் வந்து ஜாஸ்தியாக நம்மளுக்கு தங்கி இருக்கப்போ நம்மளுக்கு கீழே ஒரு சில பேர் பார்த்தாங்க அப்படின்னாலும் இல்லை கீழே குனிஞ்சிட்டு எழுந்திரிக்கும் போது இந்த மாதிரி டைம்லலாம் நம்மளுக்கு தலை சுத்தல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி பின் தலையில் வந்து நம்மளுக்கு கழுத்து பகுதிகளில் நம்மளுக்கு வந்து வலி ஏற்பட ஆரம்பிக்கும். நீர் அங்கே கோர்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னா கழுத்து பகுதியில் வலி ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பல் வலி ஏற்பட ஆரம்பிக்கும், தாடை தூக்க முடியாத அளவுக்கு வலி ஏற்பட ஆரம்பிக்கும், தொண்டை வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு சைனசைட்டிஸ் வந்து ரொம்ப சிவியராக இருந்தது அப்படின்னா காதிலிருந்து சீல் கோர்த்துட்டு காதிலிருந்து நீர் வந்து வடிய ஆரம்பிக்கும். மூக்கில் தான் நம்மளுக்கு நீர் வடியும் அப்படின்ற ஒரு இது கிடையாது. சைனசைட்டிஸ் ரொம்ப சிவியராக இருந்தது அப்படின்னா காதிலிருந்தும் ஒரு சில பேர்த்துக்கு சீல் கோர்த்துட்டு நீர் வடிய ஆரம்பிக்கும். சைனசைட்டிஸ் பிரச்சனை சரியாயிடுச்சு அப்படின்னா இந்த பிரச்சனை கண்டிப்பாக சரியாயிரும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு மூக்கில் சதை வளர்ச்சி ஏற்பட்டு அவங்களுக்கு மூக்கு துவாரம் எல்லாமே அடைப்பட்டு மூச்சு தடைப்படல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நாசல் பாலிப்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த மூக்கு பகுதிகளில் நம்மளுக்கு அந்த ரெண்டு மூக்கு துவாரங்கள் நடுவுலையும் நம்மளுக்கு மியூக்கசல் திக்னிங் அந்த மாதிரி ஏதாவது ஏற்படும். அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய நம்மளுக்கு சைனஸ், நம்ம கபால எலும்பில் வந்து நான்கு பேர்ஸ் ஆஃப் சைனஸ் வந்து இருக்குது. அந்த நான்கு பேர்ஸ்லையும் நம்மளுக்கு உள்ளே நம்மளுக்கு நீர் தங்கி இருந்தது, இந்த மாதிரி சளி ஏதாவது கோர்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு சைனஸ்லேயும் உள்ள மியூக்கசல் திக்னிங் வந்து காணப்படும். மியூக்கசல் திக்னிங் இருந்துச்சு அப்படின்னா தலைவலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மியூக்கசல் திக்னிங்லாம் எதனால் காணப்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சளியை நம்ம உள்ளே அடக்கக்கூடிய மருந்துக்கள் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அது பின்னாடி நம்மளுக்கு வந்து அந்த மியூக்கசல் திக்னிங்காக தான் நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும். சளி நம்ம வெளியேற்ற மாதிரியான முறையான சிகிச்சை முறைகள் அதுவும் மூலிகை மருந்துக்களை சிகிச்சை எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் மியூக்கசல் திக்னிங் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து வராமல் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பின்னாடி இந்த தலைவலி, இந்த மாதிரி தீராத தலைவலி, குத்துற மாதிரியான மண்டை வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் நம்ம வந்து தடுத்துக்கலாம். அதெல்லாம் சைனஸ் வந்து ரொம்ப சிவியராக க்ரானிக் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அது வந்து ஒரு சில பேர்த்துக்கு மைக்ரைன் விடா தலைவலியாக நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த ஆஸ்மா தொந்தரவுகள் இதெல்லாமே நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா பேஷண்ட்டுக்கு வந்து சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து வீசிங் இருக்கும், மூச்சு விடுறப்போ வந்து தடை வந்து ஏற்படும், மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடுறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த டைமில் வந்து நல்லா அவங்களுக்கு வந்து ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டு நம்ம கல் போட்டு நம்ம உருட்டினோம், ஒரு இரும்பு பாத்திரத்துக்குள்ளே கல் போட்டு உருட்டினோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு சவுண்டு கேட்குமோ ஸோ அதே மாதிரியான சவுண்ட் வந்து ஒலியோட சேர்ந்து நம்மளுக்கு காணப்படும். அந்த அளவுக்கு வந்து சிவியராகவும் ஒரு சில பேர்த்துக்கு ஆஸ்மா பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்குலாம் வந்து
மாடினுடைய மூச்சு வந்து எவ்வளோ தூரத்துக்கு சிவியராக இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு சில பேர்த்துக்கெலாம் வந்து நம்ம பக்கத்தில் இருந்தால் கூட, ஒரு 10 அடி டிஸ்டன்ஸில் நம்ம தள்ளி இருந்தால் கூட அவங்களுடைய மூச்சு சத்தம் வந்து ரொம்ப சிவியராக நம்மளுக்கு வந்து கேட்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு சிவியரான ஆஸ்மா பேஷண்ட்ஸும் வந்து இருக்காங்க. மைல்டாக சளி பிடிக்கும் போது அப்பப்போ ஆஸ்மா வந்துட்டு நம்மளுக்கு போகக்கூடிய பேஷண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இது வந்து நம்மளுக்கு குளிர்காலங்களில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக நிறைய பேர்த்துக்கு வந்து பரவலாக காணப்படும். பட் சம்மர் சீசன் இந்த மாதிரி மற்ற காலங்களில் வந்து இயர்லி ஸ்டேஜ்லேருந்து சின்ன வயசுலேருந்தே சைல்டுஹுட்லேருந்தே ஆஸ்மா இருக்கவங்களுக்கு வந்து எப்போ தண்ணி நம்ம மாற்றி குடித்தாலோ, இல்லை எப்போ நம்மளுக்கு உடம்புல வந்து இம்யூனிட்டி லெவல்ஸ் நம்மளுக்கு வந்து குறைய ஆரம்பிக்குது, இல்லை சரியாக நம்ம உடம்பை பராமரிக்கலை, நம்மளுக்கு மாந்தம் சேர்ந்துக்கிட்ட என்ன ஒரு காரணத்துலனாலும் நம்மளுக்கு இந்த ஆஸ்மா பிரச்சனை வந்து திடீர்னு நம்மளுக்கு அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். பட் அதை வந்து நம்ம இன்ஹேலர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டு நம்ம சப்ரஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா லைஃப் லாங் நம்ம வந்து ஆஸ்மா பிரச்சனையை வந்து குணப்படுத்த முடியாது. அதை தவிர்த்துட்டு நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுக்கும்போது சளியை வந்து வெளியேற்றக்கூடிய மருந்துகளையும், அதே மாதிரி நம்ம அந்த செரிமான உறுப்புகள், அதே மாதிரி நுரையீரல், இந்த மாதிரி உள்ள உறுப்புகளை வந்து நம்ம வலிமைப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இம்யூனிட்டி லெவல் நம்மளுக்கு நல்லா பூஸ்டப் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா சளி நம்மளுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு உடம்பை விட்டு நல்லா நம்மளுக்கு வெளியேறிடுச்சு அப்படின்னா அந்த வைரல் மல்டிப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு வந்து வராது, முற்றிலும் நம்ம வந்து பூரணமாகவே நம்ம குணப்படுத்திடலாம். ஸோ இந்த மாதிரி ஆஸ்மா, சைனசைட்டிஸ், டஸ்ட் அலர்ஜி இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் வந்து நிரந்தர தீர்வு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ லைஃப் லாங்கும் நம்ம மருந்துகள் எடுத்துக்க தேவையில்லை. 3-6 மாதம் ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்க்கு கண்டிஷன் தக்க மாதிரி நம்ம சிகிச்சை முறைகள் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கியூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே மேம், இன்னும் பல விஷயங்கள் ஆஸ்மா பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ரமேஷ்குமார், திண்டிவனத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே ரமேஷ், இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஆக்சுவலா இப்ப எனக்காக தான் கேட்கணும். உங்க வயசு சார்? என் வயசு 32 இருக்கு மேடம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. இப்போ ஒரு 4-5 வருஷமா சளி பிரச்சனை இருக்கு மேடம். ஓகே, இதனால தலை பாரமா இருக்கு, செரிமானமும் ஆக மாட்டேங்குது, சளி அடிக்கடி வந்துட்டு இருமல் அதிகமா இருக்கு மேடம். சரி, ஓகே, இருமலும் ஜாஸ்தியா இருக்கு. ஆமா. ஓகே, நீங்க இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது சளிக்குன்னு சொல்லி ட்ரீட்மென்ட் எடுத்துக்கிங்களா? சளிக்குன்னு ட்ரீட்மென்ட் எடுத்தா அந்த நேரத்துல இதுவாக திரும்பவானா வந்துட்டே இருக்கு. திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. ஆமாங்க. டஸ்ட் அலர்ஜியோ சேர்ந்து இருக்கா? ஆமா ஆமா, ஏதாவது டெஸ்ட் பண்ணா உடனே தும்மல் தான் வரும். சரி, ஓகே, இது கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து நாய் வேலை தை வேலை அப்படின்னு சொல்லி செடி வந்து நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகள் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி பரவலாக வந்து மஞ்சள் கலர் பூ வச்சு சின்ன செடியாக இருக்கும், அதனுடைய காய் வந்து நம்மளுக்கு சாதாரணமாக நம்மளுக்கு அந்த அவுரி செடி அந்த இதுலலாம் வந்து நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு காய் இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த செடியில் இருக்கும். அது நல்லா சைனோசைட்டஸ், ஆஸ்மா, வீசிங் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல நம்மளுக்கு வந்து குணம் கொடுக்கும். ஸோ அந்த பிளான்ட் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பச்சையாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லாட்டி நாட்டு மருந்து கடைகளில் காய வச்சுக்கக்கூடிய அந்த பிளான்ட்டு காய வச்சு பதப்படுத்தி வச்சுருப்பாங்க, அதை வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டாலும் சரி, அது ஒரு 50 கிராம் அளவு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு செடி பச்சையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் காஞ்சிருந்தாலும் சரி, ரெண்டையுமே வந்து பச்சையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இடித்து டிகாஷன் மாதிரி போட்டு கொடுங்க, காஞ்சிருந்தது அப்படின்னாலும் கொஞ்சம் லைட்டாக மிக்சியில் போட்டு திரிச்சு எடுத்துகிட்டு அதை வந்து டிகாஷன் மாதிரி வச்சு குடிச்சிட்டு வாங்க. நல்லா ஒரு 4 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றுனீங்க அப்படின்னா அது நல்லா கொதிக்க விட்டு அது 1/2 டம்ளராக இல்லாட்டி 1/2 டம்ளராக நல்லா வத்தினோடனே, ஒரு 50 ml வரைக்கும் நல்லா வத்தினோடனே காலையில் ஒருக்கா, மதியம் ஒருக்கா, நைட் ஒருக்கா சாப்பிட்டதுக்கு பிற்பாடு குடிச்சிட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக சளி எல்லாமே நம்மளுக்கு வந்து வெளியேறிடும். அதே மாதிரி தாலிசபத்திரியும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். தாலிசபத்திரி வாங்கிட்டு வந்து ஒரு கைப்பிடி போட்டு நல்லா ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு நல்லா ஒரு பாயில் பாயில் வந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த வாட்டர் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக இளம் சூடில் வந்து தண்ணி, நார்மல் வாட்டர் குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த தண்ணி குடிச்சிட்டே வாங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சளி எல்லாமே உங்களுக்கு வந்து வெளியேறிடும். பட் இது வந்து இந்த சளி பிரச்சனைகள் எல்லாமே வந்து திரும்ப திரும்ப நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் மருந்துகள் வந்து தொடர்ந்து எடுக்க ஆரம்பிக்கணும். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக சித்த மருத்துவம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி சளி, ஆஸ்மா, வீசிங், சைனசைட்டிஸ் எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து ஒரு தடவை மருந்துகள் எடுத்துக்கிட்டாவே போதுமானது, நிரந்தரமாக நம்ம வந்து கியூர் பண்ணிடலாம். ஒரு கோர்ஸ் மட்டும் சொல்கிற வரைக்கும் 3 மாத காலம் ஒவ்வொருத்தவங்க உடம்புக்கு தக்க மாதிரியான அளவு மட்டும் நம்ம மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம கியூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்கிருந்து கூப்பிடுறீங்க?
முள் மாதிரி வளர்ந்துருக்கு, அது போய் மசில்ஸ் போய் குத்திட்டு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. எக்ஸ்ரே தானே எடுத்து பார்த்தாங்க? சரி ஓகே. இது ஆக்சுவலா வந்து நம்ம இதுக்கு கம்ப்ளீட்டா நம்மளுக்கு சரியாகணும் அப்படின்னா சொல்லக்கூடிய மருத்துவமும் வீட்லயே இருந்து நீங்க கொஞ்சம் ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி கொடுக்கக்கூடிய மருந்துகளையும் உள்ள சேர்த்து எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பா இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணிடலாம். இது ஆக்சுவலா கால்கேனியல் ஸ்பர், குதிகால் வலி எல்லாமே நம்மளுக்கு எதனால வருது அப்படின்னா, குதிகால் எலும்பு இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு முள் மாதிரி நம்மளுக்கு வளர்ந்து வந்து அது போய் நம்ம மசில்ஸ் சதை எல்லாத்தையும் நம்மளுக்கு குத்துறதுனால காலையில எந்திரிச்சோடனே கால் கீழே வைக்க முடியாது, கால் வீக்கமா இருக்கும், வலி வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து காணப்பட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து அந்த குதிகால் எலும்பு வந்து ஃபஸ்ட்டு வளர்றது வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். அதுக்காக வந்து நம்ம டைரி ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி பால் இந்த மாதிரிலாம் அதிகமாக குடிக்கிறத வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுங்க. பால், டீ, காஃபி அந்த மாதிரி ரொம்ப ஜாஸ்தி குடிக்கிற அளவு ஸ்டாப் பண்ணிடுங்க. லிமிட் பண்ணிக்கோங்க. ஒரு மூணு நாலு தடவை ஒரு நாளைக்கு குடிக்கிறீங்க அப்படின்னா ஒன் டைம் இஸ் எனஃப். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து செங்கல் இருக்கு பாத்தீங்களா, அது வீட்டில் வந்து நல்லா ஸ்டவ், கேஸ் ஸ்டவ்லேயே வந்து நல்லா ஆன் பண்ணிட்டு அந்த செங்கல் வந்து நல்லா பழுக்க வந்து நல்லா ஹீட் பண்ணணும். நல்லா சூடு ஏறுற மாதிரி நல்லா ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிட்டு அதை வந்து பார்த்து பத்திரமா அதை வந்து எடுத்து கீழே வச்சுட்டு, எருக்க இலை மட்டும் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பழுத்த எருக்க இலை வந்து ஒரு 20 இலை நல்லா எடுத்து வச்சுக்கணும். பழுத்த இருக்க இலைனா கொஞ்சம் மஞ்சள் கலர்ல பழுப்பு நிறமா இருக்க எருக்க இலையை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அது அந்த செங்கல் மேலே அப்படியே சூடாக இருக்கக்கூடிய செங்கல் மேலே அப்படியே வந்து வரிசையாக வந்து அடுக்கி அடுக்கி வரிசையாக வச்சுட்டு வாங்க. ஒரு ரெண்டு லேயர் மூணு லேயர் நல்லா வச்சதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக பொறுமையாக உங்களுடைய அந்த குதிகாலை வந்து அந்த செங்கல் மேலே அந்த இலைகளுக்கு மேலே வந்து லைட்டாக வச்சு அழுத்தம் கொடுங்க. உங்களுக்கு அந்த சூடு, அந்த செங்கல் பகுதியில் இருக்கக்கூடிய சூடு வந்து நம்ம உள்ளங்காலில் வந்து நம்மளுக்கு அந்த ஹீட் நம்மளுக்கு வந்து உள்ளே ஏறுறப்போ நம்மளுக்கு அந்த குதிகால் எலும்பு வளர்ச்சி வந்து உடனே நம்மளுக்கு இமீடியட்டாக ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அதுக்கப்புறம் சுற்றி இருக்க மசில்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணிவிடும். இதை வந்து நம்ம ரெகுலராக பண்ண பண்ண நம்மளுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த மசில்ஸை, சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிளான்டார் ஃபேஷியா அப்படின்ற இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து வலிமை ஆகும்போது அந்த எலும்பு வந்து நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு குத்தினாலும் நம்மளுக்கு வந்து வலி வந்து ஏற்படாது. அதுக்கப்புறம் அந்த எலும்பு வந்து வளர்றது வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா இதெல்லாமே பண்ணிட்டு உள்ள மருந்துகள் வந்து எடுக்கணும். நல்ல நீரை வந்து நல்லா பிரிச்சு விடக்கூடிய மருந்துகள் வந்து எடுக்க ஆரம்பிக்கணும். இது எல்லாமே நம்மளுக்கு டெபாசிஷன்ஸ் தான். நம்மளுக்கு கிறிஸ்டல்ஸு, கால்சியம் வந்து நம்மளுக்கு அதிகமாக டெபாசிட் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி முள் மாதிரி நம்மளுக்கு ஸ்பர் ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வர்றது. அப்போது அதை வந்து நம்ம கரைக்கக்கூடிய மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து என்ன மாதிரியான மருந்துகள்லாம் நம்ம எடுத்துக்கலாம்னா, நீர்முள்ளி, நெருஞ்சில் இந்த மாதிரி மருந்துகள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து கரைஞ்சி அது வந்து ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து அதனுடைய ஷார்ப்னஸ் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஷார்ப்னஸ் குறைஞ்சிது அப்படின்னாவே நம்மளுக்கு பெயின் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் இதோட சேர்த்து நம்ம அஜயர் ஹெர்பல் மருத்துவமனையில் வர்ம சிகிச்சையும் சேர்த்து கொடுப்போம். அந்த வீக்கம் எல்லாமே நம்மளுக்கு வந்து சரியாயிரும். வர்ம சிகிச்சை கொடுக்கும்போது மற்ற மசில்ஸை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். சுற்றி இருக்க மசில்ஸ்க்கு நம்ம பிளட் சர்க்குலேஷன் நம்ம அதிகப்படுத்தி விட்டு அதனுடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம பண்ணி விடும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து பெயின் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி கால்கேனியல்ஸ் பர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து வேறு எங்கேயுமே போனால் ட்ரீட்மெண்ட் அந்தளவுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து சரியாக வந்து வராது. எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஃபெயிலியராக தான் இருக்கும். பட் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை சிகிச்சையில் கால்கேனியல்ஸ் பர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து முற்றிலும் வலி இல்லாமல் நார்மலாக குணமாகி நல்லாவே ஆயிடுக்காங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதனால் பயப்பட தேவையில்லாமல் கண்டிப்பாக அதை வந்து சரி பண்ணிடலாம். திருப்பூரில் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. ஸோ நீங்கள் நேர்லையும் போய் பார்த்து சிகிச்சைகள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இதை குணம் பண்ணிடலாம். சரிங்களாம்மா? ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்கம்மா, பேசலாம். உங்கள் பேர் என்ன? ஹலோ,
ஓகே, நீங்க அடுத்த முறை கால் பண்ணும் போது டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாமா? நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? சரி, நைட்ல சுத்தமா தூக்கமே இல்லன்னு சொல்றாங்க மேடம். மூக்கடைப்பு அதிகமா இருக்குதுனால. ஓகே, மூக்கடைப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆமா மேடம். சரி, ஓகே. மூக்கடைப்புலாம் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா, ஒன்று சளியும் நம்மளுக்கு அடைச்சிட்டு இருக்கும், நம்மளுக்கு சிராய் மாதிரி துண்டுகள் மாதிரி நம்மளுக்கு உள்ள போய் கட்டியா நம்மளுக்கு ஃபார்ம் ஆகி அதுவும் நம்மளுக்கு அடைச்சிட்டு இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு மூக்கு தண்டு வட ஏதாவது வளைஞ்சு காணப்படுதா உங்களுக்கு பாக்குறப்போ? இணைப்புல இருக்கீங்களாமா? அவங்களுக்கு நேரா பாக்குறப்போ மூக்கு தண்டு வடம் ஏதாவது வளைஞ்சு உள்ள வீங்கி அந்த மாதிரி ஏதாவது காணப்படுதா? வளைஞ்சிருக்க மாதிரி கூட இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு மூக்கு சைட்ல அந்த மூக்கும் கண்ணமும் சேரக்கூடிய பகுதிகளில் லைட்டா ஒரு வீக்கம் மாதிரியும் நம்மளுக்கு காணப்படும். அப்படி இருந்துச்சுன்னா உள்ள நம்மளுக்கு நாசல் பாலிப்ஸ் வந்து சதை வளர்ச்சி நம்ம இருக்கு அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சதை வளர்ச்சி வந்து நம்ம கரைக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு நார்மலாக சரியாயிரும். தும்பை இருக்குது பார்த்தீங்களா, தும்பையோட இலை சாறு வந்து எடுத்து நம்ம சாதாரணமாக நம்ம கையில் வச்சு கசக்குனாவே அதில் வந்து சாறு வந்துடும். அது மட்டும் எடுத்து இந்த மூக்கில் துவாரங்களில் ஒரு மூணு சொட்டு, இந்த மூக்கு துவாரங்களில் மூணு சொட்டு, இது மட்டும் ரெகுலராக கொஞ்சம் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு ஏழு நாள் மட்டும் இது மட்டும் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறமா இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10-15 minutes வந்து நல்லா அது படுத்துட்டே வந்து அந்த இது அந்த சாறு எல்லாமே உள்ளே கொஞ்சம் போகிற வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, விராலி மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் விளக்குனுடைய திரியில் வந்து சுட்டு அதுலேருந்து வரக்கூடிய புகையை வந்து உள்ளே இன்ஹேல் பண்ணிட்டே வாங்க. வித்தின் 2-3 days வந்து நம்மளுக்கு அந்த நாசல் பாலிப்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இமீடியட்டாக சரியாயிரும். ஆக்சுவலாக நாசல் பாலிப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து சர்ஜரி பண்ணி தான் அதை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஆனால் சர்ஜரி பண்ண தேவையில்லை, அறுவை சிகிச்சையும் தேவை கிடையாது. இது மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அது வந்து சரியாயிரும். அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு சளி நம்மளுக்கு பிடிச்சது அப்படின்னாலும் திரும்பவும் நம்மளுக்கு நாசல் பாலிப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளே கொஞ்சம் மூலிகை மருந்துகள் எடுத்து நம்மளுடைய உடம்புல வந்து கொஞ்சமான அளவு உஷ்ணத்தை வந்து கிரியேட் பண்ணும். எப்பயுமே சளி தொந்தரவு, ஆஸ்மா, சைனசைட்டிஸு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து கபநாடி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கபநாடி வந்து இயல்பாக வந்து நம்மளுக்கு கம்மியான அளவில் தான் நம்மளுக்கு தெரியணும். ஆனால் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பித்தமும் கபமும் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தெரிய ஆரம்பிக்கும். அப்போது கபநாடி வந்து நம்ம எப்படி நம்ம குறைக்கிறது அப்படின்னா, உடம்புல மைல்டான உஷ்ணம் நம்ம கிரியேட் பண்ணும்போது கபநாடி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அந்த உஷ்ணம் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னாவே நம்மளுக்கு நுரையீரல் அப்பி இருக்கக்கூடிய சளிகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து இலகி நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். மோஷன் வழியாகவும் நம்மளுக்கு வெளியேறிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கியூர் ஆயிரும், திரும்ப வராது. இதுக்கு ஒரு 3 மாத காலம் வந்து நம்மளுக்கு டைம் வந்து நம்மளுக்கு எடுக்கும். அதே மாதிரி நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை அணுக்கள் அதனுடைய தன்மையும் நம்மளுக்கு வந்து உயர ஆரம்பிக்கும். ஸோ அதனுடைய தன்மை நம்மளுக்கு அதிகரிச்சது அப்படின்னா தான் அடுத்து பின்னாடி நம்மளுக்கு உள்ள நம்மளுக்கு என்டர் ஆகக்கூடிய கிருமிகளை வந்து அதுவே நம்மளுக்கு தடுத்து நம்மளுக்கு வெளியே அனுப்பி விட்றோம். அதுவே போராடி அதை வந்து அந்த கிருமிகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு அழிச்சிரும். ஸோ அதுக்கடுத்து நம்மளுக்கு சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும், கம்மியாயிரும். இதுவே கொஞ்சம் ரெகுலராக நம்ம எடுத்துட்டு அதே மாதிரி கொஞ்சம் டெய்லி சூப்ஸு, மிளகு, சீரகம் இந்த மாதிரிலாம் நம்ம சமையலில் வந்து அன்றாட சமையலில் நம்ம உணவுகளில் வந்து கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே திரும்ப நம்மளுக்கு வந்து சளி பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே திரும்ப நம்மளுக்கு பிடிக்காது. ஆஸ்மா பிரச்சனையும் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கியூர் ஆயிரும். ஆஸ்மா கியூர் ஆகணும் அப்படின்னா ஆதொண்டை, விளாமர பட்டை இந்த ரெண்டுமே வந்து, ஆதொண்டை வந்து ஒரு சின்ன செடி தான், விளாமர பட்டை வந்து வாங்கிக்கோங்க, அது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது ரெண்டையுமே எடுத்து நல்லா கொஞ்சம் காய வச்சு பவுடர் மாதிரி நல்லா பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒன்றா ரெண்டாக கூட அரைச்சி வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஒரு 4 டம்ளர் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. 30 ml-50 ml
கொஞ்சம் வயசு கொஞ்சம் ஜாஸ்தி 35 இயர்ஸ் அப்படின்னா 50 ml வரைக்கும் நீங்கள் குடிச்சிக்கலாம். சின்ன குழந்தைங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 10 ml வரைக்கும் நீங்கள் குடிச்சிக்கலாம். இது வந்து குடிச்சிட்டு வர்றப்போ நம்மளுக்கு ஆஸ்மா எல்லாமே நம்மளுக்கு சரியாயிரும். மோஸ்ட் ப்ராப்ளி சளி கெடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாமே வந்து சாப்பிட்டதுக்கு பிற்பாடு எடுங்க. ரொம்ப ஒரு மாதிரி நம்மளுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் கசக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இருந்தது அப்படின்னா, தேன் லைட்டாக கலந்து குடிச்சிட்டு வாங்க. அது மலைத்தேன் வந்து லைட்டாக கலந்து இது ஒரு 3 வேளை தொடர்ந்து ஒரு 48 டேஸ் குடிச்சிட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாயிரும். ஆஸ்மா, இந்த மாதிரி சைனசைட்டிஸ், சளி தொந்தரவு, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே சரியாயிரும். சரியானதுக்கப்புறம் திரும்ப வரக்கூடாது அப்படின்னா, அஜயர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை சிகிச்சைகள் வந்து தொடர்ந்து ஒரு 3 மாத காலம், இல்லை தேவைக்கேற்ற மாதிரி அந்த நோய் வந்து சிவியராக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 6 மாத காலம் வரைக்கும் நம்ம மருந்துகள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த நுரையீரல், நம்ம உள் உறுப்புகள், ஜீரண உறுப்புகள், எல்லா செரிமான உறுப்புகள் எல்லாத்தையும் நம்ம வலிமைப்படுத்தும் போது, நம்ம கல்லீரல், மண்ணீரல் எல்லாத்தையும் நம்ம வலிமைப்படுத்தும் போது நம்மளுக்கு இந்த நோய் வந்து முற்றிலும் நம்மளுக்கு வந்து குணமாயிரும், திரும்பியும் வராது. ஒரு 1 மாத காலம், 2 மாத காலம் சிகிச்சை எடுக்கும்போது நம்மளுக்கு 20%, 30% நம்மளுக்கு நோய் குணமான மாதிரி நம்மளுக்கு தெரியும். பட் ஆனால் அது உள்ளேயே இருக்கும். நம்மளுக்கு ஃபுல் நோயும் நம்மளுக்கு குணமாகணும் அப்படின்னா ஒரு 3 மாத காலம்லேருந்து 4 மாத காலம் வரைக்கும் நம்ம மூலிகை மருந்துகள் வந்து தொடர்ச்சியாக நம்ம சிகிச்சைகள் எடுத்துக்கிட்டு வந்தால் மட்டும்தான் நம்ம 100% அந்த நோயை வந்து நம்ம குணப்படுத்தி கொண்டு வர முடியும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிடுறீங்க? காலையில எந்திரிச்சனா ஒரு 15 to 20 தடவை வந்து தூங்கிடுறாங்க. சரி, ஓகே. பால் குடுக்குறீங்களா நிறைய டெய்லி? இல்லைங்க மேம், இந்த சளி பிரச்சனைனால பால் குடுக்கறது ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணிட்டீங்கல்ல, பால் குடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டீங்கனாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிரும். இனிப்பு, பேக்கரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எதுவும் ஜாஸ்தி சாப்பிடுறாங்களா? சாக்லேட்ஸ் அந்த மாதிரிலாம் அது சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறது இல்ல. சாப்பிடுவாங்க மேடம். சாப்பிடுவாங்க, அதையும் சேர்த்து ஸ்டாப் பண்ணுங்க. சரியா, இனிப்புக்கு வந்து இனிப்பு அந்த மாதிரி ஏதாவது சாக்லேட்ஸ் அந்த மாதிரி நிறைய எடுத்துட்டு இருந்தாங்கன்னா சளி குறையாது, சளி திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். சரியா, அதெல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க, அதெல்லாம் எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுங்க. சரியா, கொஞ்சம் கரிசலாங்கண்ணி இருக்குது பார்த்தீங்களா, கரிசலாங்கண்ணி வந்து கிடைச்சிது அப்படின்னா பவுட்ரா கூட உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைச்சிது அப்படின்னா கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி இலை வந்து காய வச்சு வச்சுருப்பாங்க, மஞ்சள் கரிசலாங்கண்ணி மட்டும் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அது நல்லா பவுட்ரு மாதிரி நல்லா வீட்லேயே திரிச்சு வச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து இலை வந்து காய வச்ச இலையை வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு திரிச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி இல்லாட்டி கரிசலாங்கண்ணி வந்து நிறைய இடங்களில் கீரைகள் வந்து கிடைக்கும், அந்த கீரையை பச்சையாக நீங்களே வாங்கி நிழலில் உலர்த்தி நல்லா காய வச்சு அதை பவுட்ரு மாதிரி செஞ்சு எடுத்து நல்லா சல்லடையில் போட்டு ஒரு 2 தடவை சலிச்சுட்டு காடா துணிலையும் போட்டு 1 தடவை வஸ்திர காயம் மாதிரி சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. பவுட்ரா நல்லா வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு உனக்கு தேனில் குழப்பி காலையில் ஒருக்க, மதியம் ஒருக்க, நைட்டு ஒருக்க கொடுத்துட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சளி எல்லாமே அவங்களுக்கு வந்து சரியாயிரும். கரிசலாங்கண்ணிக்கு வந்து சளியை வந்து வெளியேற்றக்கூடிய பவரும் வந்து அதுக்கு இருக்குது. அதே மாதிரி கல்லீரலை வந்து நல்லா வலிமை பண்ணக்கூடிய பவரும் அதுக்கு இருக்குது. காமாலை பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல மருந்து. ஈரல் வந்து நல்ல தேற்றியாக வந்து நம்மளுக்கு உபயோகப்படுது. ஸோ அந்த மாதிரி கரிசலாங்கண்ணி நம்ம வந்து சளிக்கும் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து கேட்க ஆரம்பிக்கும். அதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே ஒரு 1 ஸ்பூன் அளவு மட்டும் தேனில் கலந்து டெய்லி வந்து சாப்பிடுவாங்க, சாப்பிட்டதுக்கு பிற்பாடு சாப்பிடுவாங்க, சளி வந்து சரியாயிரும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்குது, நைட்லாம் மூச்சு விட முடியல, ரொம்ப கஷ்டப்படுறான், வீசிங் மாதிரிலாம் வருது அப்படின்னா ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பாண்டிச்சேரியில் இருக்குமா, நேரில் கூட போய் பார்க்கலாம். நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா எடுத்த ஒரு 3 டேஸ்லேருந்தே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிரும். 1 வீக்லேயே நல்லாவே நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சிம்டம்ஸும் நம்மளுக்கு இருக்காது, எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து சரியான மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து கொஞ்சம் மருந்துகள் எடுத்துகிட்டு வாங்க. சளி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெளியேறிடுச்சு அப்படின்னா நார்மலாக வந்து ஃப்ரீ ஆயிடுவாங்க. நார்மலாக வந்து நம்மளுக்கு உடம்பே நம்மளுக்கு டாக்ஸின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வெளியேறிடுச்சு அப்படின்னா உடம்பே நம்மளுக்கு ஃப்ரீ ஆயிரும்.
ஒரு 2 to 3 months மட்டும் மெடிசன்ஸ் கரெக்டாக நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக அந்த பிரச்சனை வந்து கியூர் ஆயிரும். அதே மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக அபவுட் 12 இயர்ஸ்க்கு மேலே நார்மலாகவே இம்யூனிட்டி லெவல்ஸ் வந்து ரைஸ் அப் ஆயிரும். அதனால அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் தொந்தரவு எதுவும் இருக்காது. இப்படியே சிகிச்சை எடுக்காமல் விட்டுட்டு மற்ற மருந்துகளை போட்டு சளியை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான மருந்துகள் இல்லை இன்ஹேலர்ஸ் மூச்சு தடைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஹேலர்ஸு இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா பின்னாடி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து சளி பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு சிவியர் ஆக ஆரம்பிக்கும். சளி நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னா சளி தொந்தரவு நம்மளுக்கு வந்து சரியாயிரும். அதை உள்ளேயே அடக்கி வச்சு நம்ம அதனுடைய தொந்தரவுகள் தெரிய விடாமல் நம்ம பண்ணி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இருக்க இருக்க பிரச்சனைகள் வந்து அதிகமாகும். சளி சாதாரண சளி பிரச்சனை டஸ்ட் அலர்ஜி வந்து அடுத்து சைனசைட்டிஸாக நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும். சைனசைட்டிஸ் வந்து அதையும் நம்ம சளி பிரச்சனை இந்த மூக்கு ஒழுகுதல் எல்லாத்தையும் நம்ம மாத்திரைகளை போட்டு நம்ம அடக்கி வைக்கிறோம் அப்படின்னா பின்னாடி அது வந்து ஆஸ்மா தொந்தரவாக நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும். இது மாதிரி நைட்டு தூக்கம் இல்லை அப்படின்னா கற்பூரம் வந்து ஒரு 20 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 100 மில்லி அளவு எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயை நல்லா காய்ச்சி சுட வச்சு அந்த கற்பூரத்தை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இறக்கி வச்சுக்கோங்க. அந்த தைலம் கொஞ்சம் இளம் சூட்டாக இருக்கப்போ மார்பு பகுதிகளில் ஃபுல்லாக தடவி விடுங்க. தடவி விட்டு லைட்டாக ஒத்தனை மாதிரி மட்டும் ஹாட் வாட்டர் வச்சுக்கிட்டு ஒரு டவல் மட்டும் வச்சுட்டு நல்லா நெஞ்சு பகுதிகளில் ஒத்தனை மாதிரி மட்டும் கொடுங்க. நெஞ்சில் இருக்கக்கூடிய சளி நல்லா இலகி நம்மளுக்கு கோளை வந்து நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். வெளியேறிடுச்சு அப்படின்னாலே அவங்க வந்து நல்லா ஃப்ரீயாக இருப்பாங்க. நேரில் கூட வந்து சிகிச்சை எடுத்துக்கோங்க. சிகிச்சை எடுத்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம கியூர் பண்ணிடலாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? சௌமியா மேடம். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கலாம். உங்க வயசு என்னம்மா? 24. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு 2 வருஷமா இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்குது மேடம். வீசிங் இருக்கா? சரி, ஓகே. இது தண்ணியில் அதிகமாக ஏதாவது வேலை செஞ்சா உடனே இது வந்துடுது மேடம். டஸ்ட் அலர்ஜி அதிகமாக இருக்கு. சரி, ஓகே. ஏதாவது பெரியது பருக்குனா உடனே அந்த டஸ்ட் மூக்கில் போட்டுச்சுன்னா உடனே வீசிங் வந்துடுது. வீசிங் வந்துடுது. சரி, ஓகே. ஆமாம். மோஷன்லாம் நல்லா ஃப்ரீயாக போகுதா? இல்லை மேடம், மோஷன் ப்ராப்ளம் இருக்கு. ப்ராப்ளம் இருக்கு. பசி எப்படி இருக்கு? பசி சுத்தமாக எடுக்கிறது இல்லை மேடம். பசி சுத்தமாக எடுக்கிறது இல்லை. ஆமா. ஓகே, சாப்பிட்டோன்னே உணவு நல்லா டைஜஷன் ஆகி போயிருதா இல்ல வயித்துலயே ஒரு மாதிரி உபுசமா இருக்க மாதிரி? இல்ல மேடம், செரிமான பிரச்சனை இருக்கு மேடம். நெஞ்சு எரிச்சல் அதிகமா இருக்கு. சாப்பிட்ட உடனே நெஞ்சு எரிச்சல் இருக்கு. சரி, ஓகே. இப்போ கம்ப்ளீட்டாக இது எல்லாத்தையும் சரி பண்ணாதான் நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு வந்து சரியாகும். சரியா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கியூர் ஆகும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து செரிமான பிரச்சனைனால தான் நம்மளுக்கு அந்த ஆஸ்மா பிரச்சனை எல்லாமே நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணால் மட்டும்தான் இது வந்து நம்மளுக்கு முற்றிலும் குணமாக ஆரம்பிக்கும். இப்போது பெருந்தும்பை பேய் மிரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த செடி ஒன்று இருக்குது, அந்த அதை மட்டும் எடுத்து கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிட்டுவாங்க. கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஆஸ்மா பிரச்சனை எல்லாமே நம்மளுக்கு வந்து சரியாயிரும். மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகிறதுக்கு நிலவாகை அப்படி இல்லாட்டி கடுக்காய் தூள், நாட்டு மருந்து கடைகளில் கடுக்காய் தோல் கிடச்சிது அப்படின்னா அந்த தோல் மட்டும் எடுத்து வாங்கி கொட்டையை ஃபுல்லாக நீக்கி எடுத்து போட்டுட்டு தோலை மட்டும் எடுத்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கணும். பவுடர் நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிக்கணும். கடுக்காய் தோல் எல்லாமே பவுடர் பண்ணுறோம் அப்படின்னா 2-3 தடவை சல்லடையில் வச்சு சளிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப போட்டு துணியிலையும் போட்டு சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு நுண்ணிய துகள்கள் அந்த ஃபைன் பவுடர் நம்மளுக்கு கிடைக்கும். அது நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு அது நைட்டு 1 ஸ்பூன் அளவு ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி படுக்க போகிறப்ப வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. சாதாரணமாக பகலில் வந்து கீரைகள் கொய்யாப்பழங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் ஒரு சில பேர் சொல்லுவாங்க கீரை சாப்பிட்டா சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே ஆஜியார் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளையும் எடுத்துக்கிட்டு கீரை மோர் இந்த மாதிரி பல வகைகள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு சளி பிடிக்காது. அந்த எடுக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் தலைபாரம் தும்மல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எதுவுமே ஏற்படுத்தாது. ஒவ்வொரு உணவு முறைகளும் வந்து நம்மளுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரியான மருத்துவம் தான் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம சரி பண்ணிக்கணும். ஒவ்வொரு உணவு முறைகளையும் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம பின்னோக்கி நம்ம போகிற மாதிரியான மருத்துவ சிகிச்சை பண்ணுறது வந்து நமக்கு வேஸ்ட் தான். அது எப்பயுமே நம்மளுக்கு வந்து லைஃப் லாங் நம்மளுக்கு கை கொடுக்காது. இப்போ மோர்லாம் ஒரு சில பேர்த்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒத்துக்கவே செய்யாது. ஆனால் எங்களோட ஆஜியார் ஹெர்பல் மருத்துவமனையில் சிகிச்சையை எடுத்துக்கிட்டவங்க மோர் சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ணாது. பழங்கள் சாப்பிட்டுக்கிட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு சளி பிரச்சனைகள் வந்து வராது. அந்த மாதிரியான மூலிகை மருந்துகள் தான் கொடுக்குறோம். ஒவ்வொரு மூலிகை மருந்துகளும் வந்து நல்ல வன்மை வாய்ந்தவை.
எல்லா மருந்துக்கள்லையும் நம்ம காயக்கற்ப மூலிகைகள் வந்து ஆட் பண்ணி தான் நம்ம மருந்துகள் வந்து கொடுக்கறதுனால நமக்கு லைஃபும் நம்மளுக்கு வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகும், நோய்களும் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு கிளியர் ஆகும், நம்ம உடம்பும் வந்து நல்லா நம்மளுக்கு இறுகி நம்மளுக்கு கல் மாதிரி நம்மளுக்கு ஆக ஆரம்பிக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளும் அந்த அளவுக்கு சீக்கிரம் நம்ம உடம்புக்குள்ள வந்து அண்டாத அளவுக்கு நம்ம பாடி வந்து நல்லா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தப் ஆகி நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம மருந்துகள் வந்து எல்லாமே சொந்த முறைப்படி 4 தலைமுறைகளாக முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு என்ன ஃபார்முலேஷன் நம்மளை தயார் பண்ணி கொடுக்குறாங்களோ அதே முறைப்படி நம்ம மாறாமல் நம்ம மருந்துகள் வந்து தயார் பண்ணுறோம். எல்லா மருந்துகளும் ஜிஎம்பி சர்டிஃபிகேட் மூலமாக தான் நம்ம தயார் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ஒவ்வொரு மருந்துக்கள்லையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்போ எந்த ஒரு ரசாயனமும் நம்ம கலக்கிறது கிடையாது, கெமிக்கல்ஸ் எதுவுமே கலக்கிறது கிடையாது. ஸோ அதனால் மருந்துகள் எல்லாமே சுத்தமாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மருந்துகளையும் நம்ம தயார் பண்ணும்போது ஒவ்வொரு மூலிகைகளையும் நம்ம சுத்தி முறைகள் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் மருந்துகள் எல்லாமே தயார் பண்ணுறோம். அதனால் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து எதுவுமே வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தாது. அதே மாதிரி மூலிகை மருந்துகள் வந்து எப்போதுமே நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தாது. ஸோ அந்த மாதிரியான மருந்துகள் மட்டும்தான் அர்ஜெயர் ஹெர்பல் மருத்துவமனையில் தயார் பண்ணி வச்சு பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். பேஷண்ட்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு நல்லாவே நம்மளுக்கு வந்து மூலிகை மருந்துகள் எடுக்கும்போது நல்லாவே நம்மளுக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிளட்டு ரெஜுவனேட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம தளர்ந்து போன உறுப்புகள் எல்லாமே வந்து திரும்ப நம்மளுக்கு வந்து மறுமலர்ச்சியான மாதிரி நம்மளுக்கு உறுப்புகள் எல்லாமே திரும்ப நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும், எல்லாமே செயல்பட ஆரம்பிக்கும். எப்பயுமே நம்ம சோர்ந்து போன உறுப்புகளை வந்து நம்ம தூண்டி விடுறோம். அப்படி தூண்டி விடுறதுக்கு நம்ம மூலிகை மருந்துகள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த உறுப்புகள் எல்லாத்தையும் நம்ம திரும்ப நம்ம ஃபங்க்ஷன் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா 100% அந்த உறுப்புகள் எல்லாமே ஒவ்வொரு உறுப்புகளும் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து சரிவர நம்மளுக்கு பண்ணுச்சு அப்படின்னாவே உடம்புல வந்து கழிவுகள் தேக்கம் வந்து இருக்காது. கழிவுகள் தேக்கம் வந்து உடம்புல இல்லை அப்படின்னாவே நோய் வாய்ப்பு வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும், நோய் வந்து வரவிடாது. அதே மாதிரி உடம்பு நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமாகவும் நம்மளுக்கு பல வருட காலம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமலும் நம்மளுக்கு வந்து இயல்பாக வந்து நம்மளுக்கு இயங்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான மூலிகை சிகிச்சை மருத்துவம் தான் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் தொடர்ந்து 4 தலைமுறைகளாக 200 வருஷங்களாக வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் எடுத்துக்கும் போது நோயும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு குணமாயிரும், திறமையும் நம்மளுக்கு வராது. அதே மாதிரி ஒவ்வொரு மருந்துகளும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் கொடுப்போம். வாழ்நாள் முழுக்க எந்த ஒரு மருத்துவ சிகிச்சையும் நம்ம எடுத்துக்க தேவை வந்து கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு முற்றிலும் அந்த நோயை வந்து நம்ம குணப்படுத்தி கொண்டு வந்துடலாம். ஓகேப்பா, நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? இடுப்பு பகுதியில இருந்து கால் வரைக்கும் வலிகள் வந்து அதிகமா இருக்கு. ரெண்டு கால்லயுமே மேடம் வலிகள் அதிகமா இருக்கு, இடுப்பு பகுதியிலும் வலி அதிகமா இருக்கு மேடம். சரி, ஓகே. கீழே எதுவும் விழுந்துட்டாங்களா? ஆமா மேடம், மரம் ஏறி விழுந்துட்டாங்க. மரம் ஏறி விழுந்துட்டாங்க, சரி, ஓகே. அப்போ மரம் ஏறி விழுந்திருந்தாங்க அப்படின்னா பின்னாடி முதுகு தண்டுவடை எலும்பில் ஏதாவது பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கும். ஒன்று அந்த டிஸ்க் வந்து விலகி வந்திருக்கும், அப்படி இல்லாட்டி அந்த வெர்டிப்ரா வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்கும், இல்லை அந்த முதுகு தண்டுவடை எலும்பு சின்ன சின்ன எலும்புகளாக நிறைய 33 எலும்புகள் இருக்கும், அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு நம்மளுக்கு வெளியே வந்திருக்கும், அப்படி இல்லாட்டி அந்த எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதாவது வெளியே பிதுங்கி வந்து நம்ம நரம்பு அழுத்தும் போது கால் ஃபுல்லாக நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இல்லை முதுகு தண்டுவடத்தில் ஏதாவது ஒரு எலும்பில் ஃப்ராக்சர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சில பேர்த்துக்கு வலி விழுந்த டைம் வந்து அந்த அளவுக்கு வலி வந்து ஒரு சில பேர்த்துக்கு இருக்காது, சரியான மாதிரி தான் இருக்கும். ஏஜ் ஆக ஆக தான் இது பிரச்சனையை வந்து உண்டு பண்ணும். ஏஜ் ஆக ஆக வலி நம்மளுக்கு வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஏஜ் ஆனாலும் நம்மளுக்கு வலி இருக்கும், வெயிட் அதிகமாக போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலும் மொதல் ஏற்பட்டக்கூடிய அந்த காயங்கள் எல்லாமே பின்னாடி நம்மளுக்கு பின் விளைவுகளை வலிகளை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்திவிடும். இது நம்ம வந்து வர்ம சிகிச்சை மூலமாகவும் மருந்துகள் உள்ளே கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து முதுகு தண்டுவடை எலும்புகளை வந்து வலிமைப்படுத்தக்கூடிய மருந்துகளும் நம்ம கொடுத்தா மட்டும்தான் அது முற்றிலும் நம்ம வந்து குணம் பண்ணி கொண்டு வர முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி முதுகு தண்டுவிட பிரச்சனை, டிஸ்க் ப்ரொலாப்ஸ், டிஸ்க் பல்ஜு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக வர்ம சிகிச்சை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப அவசியமானது.
வர்ம சிகிச்சை ப்ளஸ் பஞ்சகர்ம சிகிச்சையில் வந்து கடிவஸ்தி சிகிச்சை வந்து மருத்துவமனையில் வச்சு கொடுப்போம். ஸோ அதை தொடர்ந்து ஒரு 5 to 7 days எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்ம வந்து சரி பண்ணிடலாம். அதே மாதிரி மூட்டுகளுக்கு வந்து முதுகு தண்டுவட பகுதிகளில் நைட் டைம் வந்து அந்த எலும்புகள் எந்த இடத்துல நம்மளுக்கு அந்த முடிச்சுகள் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துல வந்து பற்று மாதிரி போடக்கூடிய பொடிகள் வந்து கொடுப்போம். அது வந்து முட்டையோட வெள்ளைக்கருவில் நல்லா மிக்ஸ் பண்ணி நைட் படுக்க போகிறப்ப வந்து பற்று மாதிரி தொடர்ந்து போட்டே வந்தோம் அப்படின்னா அழகாக ஃப்ராக்சராக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து ஏதாவது லெகமெண்ட் டியராக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது நம்மளுக்கு ஜவ் ஏதாவது வெளியே பிதுங்கி வந்திருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து கியூர் ஆயிரும். ப்ளஸ் வர்ம சிகிச்சையும் தொடர்ந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா முற்றிலும் நம்ம வந்து முதுகு தண்டோட வலிகள் எல்லாமே நம்ம வந்து சரி பண்ணிடலாம். ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்னா சும்மா கீழே வீட்டிலையே நீங்கள் வந்து நல்லா கை வந்து நல்லா தூக்கிட்டு அங்க பிரதர்ஷனம் கோவிலில் பண்ணுற மாதிரி ஒரு 3 rotations கிளாக்வைஸாக முன்னோக்கியும் பின்னோக்கியும் கிளாக்வைஸாக 3 தடவை ஒரு பாய் ஏதாவது விரிச்சுட்டு அதை மட்டும் பண்ணிட்டு வாங்க எக்ஸசைஸு. இடுப்பில் உள்ள மசில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இலக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும், வலி வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த ஒரு எக்ஸசைஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேரில் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகளும் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? கடலூர்லேருந்து பூஜா பேசுகிறேன் மேம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் கேட்கணும் மேம். உங்களோட வயசு என்னம்மா? வயசு 28 மேம். டாக்டர் இணைப்பில் தாம்மா இருக்காங்க, பேசலாம். அம்மா வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. மேம் எனக்கு 28 ஆகுது. சரி. காலையில தூங்கி எழுந்திரிச்ச உடனே பாத்தீங்கன்னா நிறைய தும்மல் வேற வந்துட்டே இருக்கு, சளி வந்து அடிக்கடி பிடிக்கிறது மேடம். ஒரு பக்கம் மட்டும் அப்படியே தலைவலி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. வெயிட்டும் அதே மாதிரி கொஞ்சம் குறைஞ்சிட்டே போகுது. முடி வந்து நிறைய கொட்டிட்டே இருக்கு, வேரோட அப்படியே விழுது. ஓகே, முடி ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கு. ஹேர் ஃபால் ப்ராப்ளம் நிறைய இருக்கு. அதே மாதிரி கேப் கேப்பா இருக்கு மேடம். அதே மாதிரி அனிமிக்கா இருக்கீங்களா? ரொம்ப ஹீமோகுளோபின் குறைவா இருக்கா? தும்மல் வந்து ஆக்சுவலா டெய்லி காலையில வருதா இல்ல எப்பயாவது சளி பிடிக்கிற டைம் மட்டும் வருதா? சளி பிடிக்கிற டைம் அப்போ வருது. தலையெல்லாம் குளிச்சுட்டா அந்த டைம்லயும் சரி பண்ணிடலாம். இது ஆக்சுவலாக வந்து பெருமல்லி அப்படின்னு சொல்லி ஒரு செடி இருக்குது, அதை மட்டும் எடுத்து கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த சைனோசைட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு சரியாயிரும். அப்படி இல்லாட்டி நாட்டு மருந்து கடைகளில் மிளகரணை கிடைக்கும். மிளகரணையில் வந்து நம்மளுக்கு டோடலின் இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது நம்மளுக்கு மிளகரணையில். ஸோ அந்த வேதிப்பொருள் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆஸ்மா, சைனோசைட்டிஸ், சளி பிரச்சனை எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அந்த ஒரு ஆக்டிவ் காம்பனண்ட் வந்து நம்மளுக்கு கியூர் பண்ணி கொண்டு வரும். அப்போ அந்த மிளகரணை இந்த மாதிரி செடிகள் எல்லாமே வந்து நாங்கள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துக்களில் வந்து இந்த மாதிரியான மருந்துக்கள் எல்லாமே சேர்த்து தான் நம்ம ஆட் பண்ணி நம்ம மருந்துக்களை நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த தும்மல், சைனோசைட்டிஸ் பிரச்சனை, டஸ்ட் அலர்ஜி பிரச்சனை இது எல்லாமே நம்மளுக்கு வந்து சரியாயிரும். அப்படி நீங்கள் உங்களுக்கு வெளியே கிடைக்குது, இது ஆக்சுவலாக வந்து ஒரு 4000 அல்டிடியூட் அந்த மாதிரி ரேஞ்சில் மலைப்பகுதிகளில் தான் இந்த செடி வந்து நம்மளுக்கு காணப்படும். அங்கே தான் நம்மளுக்கு இந்த செடி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த செடியை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து நல்லா நிழல் உலர்த்தி நல்லா காய வச்சு அந்த இலைகளை வந்து சேகரித்து வச்சு பவுடர் மாதிரி நல்லா பண்ணி திரித்து வச்சுக்கணும். நல்லா ஃபைன் பவுடரை நல்லா திரித்து வச்சுக்கணும். அது சல்லடையில் போட்டு ஒரு முறை நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து துணியில் காடா துணியிலையும் போட்டு நல்லா சளிச்சு வஸ்திர காயம் மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அது ஒரு 2 spoon அளவு எடுத்து பாத்திரத்தில் போட்டு 4 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க விட்டு அது கஷாயம் மாதிரி ஒரு 50 ml வரைக்கும் நல்லா வத்த காய்ச்சி அதோட கொஞ்சமாக தேன், மலைத்தேன் கலந்து காலையில் இருக்க, மதியம் இருக்க, நைட்டு இருக்க தொடர்ந்து ஒரு 3 months கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வாங்க. உணவுக்கு பின் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துகிட்டே வாங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த சளி பிரச்சனை, சைனோசைட்டிஸ் பிரச்சனை, ஆஸ்மா பிரச்சனை எல்லாமே நம்மளுக்கு முற்றிலும் குணமாயிரும். சப்போஸ் அந்த செடி அந்த பிளான்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த பிளான்ட் என்னன்னே தெரியல அப்படின்னா ஆஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துக்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக நம்ம அந்த பிரச்சனைகள், இந்த வியாதிகள் எல்லாத்தையும் நம்ம முற்றிலும் நம்ம குணம் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி மூலிகைகள் எல்லாமே வந்து ஆஸ்மா நோயை, சைனோசைட்டிஸ் நோயை வந்து நல்லாவே நம்மளுக்கு குணம் கொடுக்கும், இத்தனை நாளில் நம்மளுக்கு குணம் கொடுத்துரும் அப்படின்றத வந்து சித்தர்கள் வந்து அந்த காலங்கள்லேயே அவங்களுடைய புத்தகத்தில் வந்து அழகாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க.
அந்த முறைப்படி தான் நம்ம வந்து மருந்துகள் தயார் பண்ணி வச்சு கொடுத்துட்ருக்கோம். அதனால் கம்ப்ளீட்டாக நம்ம க்யூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஒரு தடவை மூலிகை சிகிச்சையில் மருந்துகள் வந்து ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே திரும்ப நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து வராது. ஒரு தடவை மருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம உறுப்புகள் எல்லாமே வலிமையாயிடுச்சு அப்படின்னாலும் அடுத்தடுத்து நம்மளுக்கு மேற்கொண்டு இந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு திரும்ப வராமல் நிறைய பேர் வந்து குணமாயிருக்காங்க எங்களுடைய மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்தவங்க. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். அந்த டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர். திருநாமலையில இருந்து கால் பண்றேன் மேம். என் பேர் வந்து வள்ளி மேம். ஓகே, இப்ப யாருக்காக மக்கே தெரிஞ்சுக்க போறீங்க? அப்பாக்காக கேக்கணும் மேம். அப்பாக்கு வீசிங் இருக்கு மேம். ஓகே, அவரோட வயசு? வயசு வந்து 50 ஆகுது. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். ஓகே அம்மா, வணக்கம், சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம். அப்பாக்கு 2 வருஷமே வீசிங் பிரச்சனை இருக்கு. அடிக்கடி வீசிங் வந்துட்டே இருக்கு. இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் எடுத்துட்டு தான் இருக்கும். அப்பயும் அப்பா மட்டும் சரியாகுது. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அது வந்துட்டே தான் இருக்கு. திரும்ப வந்துட்டே இருக்கு. ஏதாவது வந்து புகையில போனாலும் லைக் அப்படியே 4 தப்பா தும்பல் வந்து வீசிங் உடனே வீசிங் வருது. இது எவ்வளவு நாளா உங்களுக்கு இருக்கு? 2 வருஷமா இருக்கு. 2 வருஷமா இருக்கு. உங்களுக்கு எத்தனை வயசாகுது? 50 வயசு ஆகுது. சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னா இன்ஹேலர்ஸ் இந்த மாதிரி மருத்துவம்லாம் எடுக்காதீங்க. எடுத்தீங்க அப்படின்னா சிவியராக தான் ஆகும். நிறைய பேர் எங்களுடைய மருத்துவமனையில் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இந்த மாதிரி இன்ஹேலர் எடுத்துட்டு பஃப் இந்த மாதிரி வந்து அடிச்சுட்டு வரவங்க, லாஸ்ட்டாக ஒரு 20-30 வருஷமாக இந்த ஆஸ்மா பிரச்சனையை வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து நரம்பு தளர்ச்சியும் கை கால் நடுக்கத்தோடையும் தான் வருவாங்க. 20-30 வருஷமாக நான் இந்த பஃப் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சில குழந்தைங்க சின்ன வயசுலேயே வந்து ஆஸ்மா வீசிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஹேலர்ஸ் கொடுத்துருவாங்க. பேரண்ட்ஸே வந்து அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து தெளிவாக சொல்லுவாங்க, இன்ஹேலர் எடுத்தால் ஆஸ்மா வந்து அந்த டயத்துக்கு குறையுது, ஆனால் கை கால் நடுக்கம் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி அசோசியேட்டடாக கூடவே சேர்த்து இந்த ஒரு சைடு எஃபெக்டையும் சொல்லுவாங்க. ரொம்ப பாடி வீக்காக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸும் சேர்ந்து பண்ணும். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கவங்களுக்கு, ஸ்டாமினா எல்லாமே நல்லா இருக்கவங்களுக்கு வந்து லேட்டாக அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். அப்போது அந்த சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, வயதான முதியவர்களாக இருந்தாலும் சரி, இன்ஹேலர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து ஆஸ்மா தொந்தரவுகளுக்கு எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். சளியையும் நல்லா மோஷனையும் நல்லா நம்ம வெளியேற்றி விட்டோம், மந்தத்தை வந்து நம்ம கழிச்சு விட்டோம் அப்படின்னாவே ஆஸ்மா உடனே நம்மளுக்கு வந்து குணமாயிரும். டக்குன்னு நம்மளுக்கு வீசிங் வந்து நம்மளுக்கு உடனே நம்மளுக்கு நிற்கக்கூடிய மருந்துகளும் நம்மளுக்கு இருக்குது. நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 2-3 டோஸ் நீங்கள் 2-3 டைம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாவே வீசிங் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். இன்ஹேலர் எடுத்து தான் நம்ம குறைக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. மூலிகை மருந்துகள்லையும் இமீடியட்டாக நம்ம மருந்துகள் எடுத்துக்கிட்டோன்னே வீசிங் குறையிற அளவுக்கும் நம்மளுக்கு வலிமை வாய்ந்த மருந்துகளும் நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி ஆடாத்தோட கண்டங்கத்திரி வேறு, கரிமுள்ளி வேறு, அதே மாதிரி பற்படாகும், விஷ்ணு கிரந்தி, இது எல்லாமே நம்ம மூலிகைகள் எல்லாத்தையும் எடுத்து சேகரித்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமான அளவில் எடுத்து வச்சுக்கிட்டு அது கஷாயம் மாதிரி நம்ம வச்சு ஒரு 30 மில்லி அளவு எடுத்துகிட்டு வந்து குடித்தா கூட உடனே நம்மளுக்கு வீசிங் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் அந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு வீசிங் வந்து நம்மளுக்கு உடனே குறைய ஆரம்பிக்கும். புல்லாங்குழல் ஊதி அதை வந்து ஊத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வீசிங் வந்து குறைய ஆரம்பிக்கும். எதுக்கு நம்மளுக்கு ஒரு சில பேத்துக்குலாம் ஆஸ்மா பேஷண்ட்டுங்களாம் பலூன் வந்து ஊதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க? என்ன அப்படின்னா அந்த நுரையீரல் வந்து நம்மளுக்கு எலாங்கேட் ஆகிறதுக்காக. இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன சின்ன ப்ராக்டிஸ் நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே நம்ம நுரையீரல் வந்து நல்லா விரிஞ்சிரும், அதனுடைய எலாஸ்டிசிட்டி நல்லா மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். நம்மளுக்கு திரும்ப அந்த ஆஸ்மா தொந்தரவு, இந்த மூச்சு திணறல் தொந்தரவு எல்லாமே நம்மளுக்கு திரும்ப வராது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இந்த ஆஸ்மா பிரச்சனைகள் ரொம்ப சிவியராக இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய அந்த பாரம்பரியமான மூலிகை மருந்துகள் வந்து கொஞ்சம் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வாங்க. கம்ப்ளீட்டாக நம்ம க்யூர் பண்ணி கொண்டு வந்துடலாம், சரி பண்ணியும் நம்ம கொண்டு வந்துடலாம், பயப்பட தேவையில்லை. சரிங்களாம்மா, ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் நம்மளுடைய மருத்துவமனை 20 மாவட்டங்களுக்கு மேலே வந்து மருத்துவமனைகள் இருக்குது. எல்லா மருத்துவமனையிலையும் ஒரே மாதிரியான மருந்துகள் தான் கிடைக்கும். எல்லா மருத்துவமனையிலையும் படித்து அனுபவம் பெற்ற மருத்துவர்கள் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நாடி பார்த்து தான் நம்மளுக்கு சிகிச்சைகள் வந்து கொடுப்பாங்க. அந்த நாடி வந்து பார்த்துட்டு நோயினுடைய காரணம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சிகிச்சை முறைகள் வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு நோய் வந்து நம்மளுக்கு முற்றிலும் குணமாயிரும், பயப்பட தேவையில்லை. சரிங்களாம்மா? ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. பொதுவாக இந்த ஆஸ்மா பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க வந்து நிறைய உணவு கட்டுப்பாடுகள் வச்சிருப்பாங்க. எண்ணெய் தீர்த்து குளிக்கிறது, என் தலை குளிக்கிறதே வந்துட்டு அவங்க நிறைய அவாய்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களோட ஹாஸ்பிட்டலில் அவங்க மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது அவங்களுக்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றீங்க, இதெல்லாம் கண்டினியூ பண்ணலாம்?
கண்டிப்பா இப்போ எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஆஸ்மா, சைனோசைட்டிஸ் இந்த மாதிரி சளி தொந்தரவு இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே சொல்றது கிடையாது. ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படி சொல்றது அப்படின்னாலும் பால் வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து எப்பயுமே எடுக்கிறது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு இதுதான். அதுக்கு பதிலாக நம்ம மோர் எடுத்துக்கலாம். கால்சியம் வந்து நம்மளுக்கு மோரில் வந்து நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பழங்கள் எல்லாமே வந்து மற்ற மருத்துவமனையில் போனோம் அப்படின்னா உங்களுக்கு எது எதெல்லாம் ஒத்துக்கலையோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. நான்வெஜ் நம்மளுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா அதெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அந்த மாதிரி பழங்கள், குளிர்ச்சியான பழங்கள் அந்த மாதிரி எடுக்கும்போது, நீர் காய்கறிகள் அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது நம்மளுக்கு சேரலை அப்படின்னா அதெல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் அதெல்லாம் நம்ம உடம்புக்கு வந்து தேவையானது. அதில் தான் நம்மளுக்கு மினரல்ஸ், வைட்டமின்ஸ், நிறைய நியூட்ரிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய அதில் தான் இருக்குது, அந்த காய்கறிகளில் தான் இருக்குது. அப்போ அதை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சுத்தமாக நம்ம உடம்புல வந்து இம்யூனிட்டி எதுவுமே இருக்காது, எந்த ஒரு ஸ்ட்ரென்த்தும் இருக்காது. அப்போது அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு அக்செப்ட் பண்ண வைக்கணும். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு சளி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும், இம்யூனிட்டி பவர் நம்மளுக்கு ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். மோர், பல வகைகள் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு சளி தொந்தரவு நம்மளுக்கு வராது. அப்படியே நம்மளுக்கு வந்து சளி பிடிச்சது அப்படின்னாலும் நம்ம சைட் பை சைடாக அந்த மருந்துகள் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் நம்மளுக்கு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து அக்செப்ட் ஆக ஆரம்பிச்சிடும், நம்ம பாடிக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து பின்னாடி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. ஸோ இது மாதிரி நிறைய பேஷண்ட் எங்களுடைய மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டவங்க வந்து நிறைய பேர் சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க, இத்தனை வருஷமாக நான் மோர் கூட நான் எடுத்துக்கிட்டது கிடையாது, ஆனால் இங்கே வந்து சிகிச்சை எடுத்ததுக்கப்புறம் நான் மோர் எடுத்துக்கிறேன், பழம் எடுத்துக்கிறேன் அப்படின்றது சந்தோஷமாக வந்து பேஷண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதனால் ஒவ்வாமை நம்மளுக்கு ஏற்படக்கூடிய உணவுகள் எல்லாமே வந்து நம்ம செரிமான உறுப்புகளை நம்ம வலிமைப்படுத்திட்டோம் அப்படின்னாவே அது நம்மளுக்கு வந்து அக்செப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி உணவு முறைகள்லாம் எடுத்துக்கலாம். ஜங்க் ஃபுட்ஸு அந்த மாதிரி மட்டும் நம்ம வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவோம். பேக்டு ஐட்டம்ஸ், ஸ்டின்ட் ஐட்டம்ஸு, ரொம்ப ப்ரிசர்வேட்டிவ் போட்ட உணவு முறைகள் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது. சளி, வீசிங், ஆஸ்மா தொந்தரவுகளுக்கு மற்ற உணவு முறைகள் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகே மேம், இந்த ஒன் ஆஃப்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் என்ன டாக்டரோட வந்து சந்திக்கிறேன். டிலன் கிட்காட்டிலையும் வேக்சின் போவாங்க.